சார், இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் அறிவிப்பு வெளியாகிருக்கு. அதிமுக கூட்டணியில் அதிமுக, திமுக கூட்டணியில் காங்கிரஸ் தானே கிட்டத்தட்ட. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய நிலைப்பாடு என்னவா இருக்குது? நிர்வாகிகள்லாம் என்ன விரும்புகிறாங்க சார்? நான் உட்பட அனைத்து நிர்வாகிகள், பெரும்பாலான நிர்வாகிகள் வந்து தேர்தலில் போட்டியிடணுங்கிற விருப்பத்தில் இருக்காங்க. ஈரோடு மாவட்ட செயலாளரும் எங்கள் கொங்கு மண்டல பொறுப்பாளர் துணை பொதுச்செயலாளர் சண்முகவேல் அவர்களும் வந்திருக்காங்க. அவங்க முதல் கட்டமாக அங்கே மீட்டிங்லாம் போட்டு வந்திருக்காங்க. மறுபடியும் அவங்கள பேச சொல்லியிருக்கேன். நானும் வெளியூர் டூர் போகிறதுனால 27ஆம் தேதி எங்கள் நிலைப்பாட்டை உங்கள்கிட்ட சொல்லுவேன். அதிமுக இரண்டா பிரிஞ்சு இரண்டு அணியாக செயல்பட்டு கொண்டிருக்காங்க. ஜெயலலிதாவுடைய உண்மையான தொண்டர்கள் தங்கள் பக்கம் இணையணும்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறீங்க. அதே வாய்ப்பு மறுபடியும் பயன்படுத்தி இந்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான சாத்தியம் இருக்கா சார்? தேர்தலில் போட்டியிடுறதே வெற்றி பெறணும், திமுகவை வீழ்த்தணுங்கிற ஒரே குறிக்கோள் தான். அதற்கான முயற்சிகளை நாங்கள் செய்துட்டு வரோம். இடைத்தேர்தல்னாலே ஆளுங்கட்சியினுடைய வெற்றி தான் உறுதினு சொல்லுவாங்க. அந்த உறுதி வந்து ஆர்கே நகர் தேர்தலில் வந்து நீங்கள் மாற்றிருக்கீங்க. ஈரோடு கிழக்கு தொகுதி வந்து இன்னொரு ஆர்கே நகர் தேர்தலாக இருக்குமா? ஈரோடு இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி கூட்டணியை தோற்கடிப்பதன் மூலம் தேர்தலில் அவங்க சொன்ன வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு பயம் வந்து இன்னும் இருக்கிற 3 வருஷத்தில் திமுக ஆட்சியில் மக்களுக்கு தேர்தல் வாக்குறுதியில் என்னெல்லாம் சொன்னாங்களோ அதை நிறைவேற்ற தர வேண்டுங்கிற ஒரு நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுவார்கள். அதனால தான் ஈரோடு இடைத்தேர்தலில் திமுக தோற்கடிக்கப்பட வேண்டுங்கிற ஒரே குறிக்கோளோடு நான் செயல்படுவேன்னு சொல்கிறேன். திமுகவை தோற்கடிக்கிறது தான் உங்களுடைய இலக்கு குறின்னு சொல்கிறீங்க. அப்போது தனித்தோ அல்ல கூட்டணி அமைத்தோ போட்டியிடுவதற்கு டிடிவி தினகரன் தயாராகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு எடுத்துக்கலாம். நீங்கள் சொல்கிறது சரிதான்.